இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தது முதல்ல தொடக்கமே மிக அற்புதமாக அமைந்தது. மக்கள் எல்லோருமே மன உமர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரணும், அவங்களுக்கு நல்லது செஞ்சது ஆட்சி தான் அதிமுக. இந்த மூன்றாண்டுகள் அவர்கள் பட்டிருக்க வேதனைகள்லாம் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு விலைவாசி ஏறி இருக்குது, இன்னைக்கு வரி உயர்வு, இனி ஒரு பக்கம் மாநில அரசுன்றா ஒரு பக்கம் மத்திய அரசனுடைய அந்த ஜிஎஸ்டினால எல்லா விளைபொருட்களும் ஏறி போச்சு. சும்மா சும்மா சொல்றாங்களே ஒழிய பாரதிய ஜனதா எதுவுமே இங்க திட்டங்கள் நிறைவேறவில்லை. குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை. அவங்க பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு தான், அதுவும் வட மாநிலங்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை கொடுத்து தொழில் ரீதியாக, நாங்கள் திட்டங்கள்னா தொழில் ரீதியாக அதன் மூலமாக துணை அது வந்து வணிகங்கள் வரும் அந்த மாதிரி செய்யலை. எனவே ஏன் நான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறேன், அவர் 15 லட்சம் ரூபா போடுவோம்னு மத்திய அரசு சொன்னது ஒவ்வொரு குடும்பத்திலையும், அதுவும் 10 ஆண்டுகளாக. 21 ரூபா வித்த பெட்ரோல் விதனைக்கு வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு 2014. இந்த 5 பார்த்தீங்கன்னா 2014-19 இருக்க இருக்க பெட்ரோல் விலை, டீசல் விலையெல்லாம் பன்மடங்கு கூடி போச்சு. இது காமெடி என்னண்டா, நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், அந்த தலைவர் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 75 ரூபாய்க்கு டீசல் தருவோம், 65 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம் அப்படின்னு காமெடி பண்ணுறாங்க. 4 ரூபா குறைக்காதவங்க, 5 ரூபா குறைக்காதவங்க இப்போ இதை சொல்கிறாங்க. கேஸுக்கு 100 ரூபா மானியம் கொடுக்காதவங்க, இதெல்லாம் மக்களில் நாங்கள் பார்க்குற ஒரு மனநிலை. அவங்க பொய்யே சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. 100 ரூபா மானியம் கொடுக்காத மாநில அரசு எப்படி 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்றது பாமர மக்களுக்கும் தெரியுது, பெண்களுக்கே தெரியுது. இன்னொன்று, வேட்பாளர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக்கான வேட்பாளரை இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு நிப்பாட்டி இருக்குது. இன்னைக்கு களத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கூட அவர் உயர்த்தி விட்ட, இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய திராவிட முன்னேற்ற கழக கூட அவர் பார்த்ததில்லை. மதுரைக்கே எஞ்சதும் எந்த திட்டமும் முக்கியமான திட்டங்கள் கொண்டு வரல. நம்ம பார்க்கும்போதெல்லாம் கீழடி அது இந்த கீழடினா நாங்கள் கொண்டு வந்தது, இவங்களா பேர் வச்சுக்கிறாங்க ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி, நாங்கள் கொண்டு வந்து இந்த காலத்தில் கொண்டு வந்து அது ஆராய்ச்சி அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது, இவங்க கூடுதலாக நிதி ஒதுக்கிறாங்க. அதே ஏதோ இது ஒரு இவர் என்னமோ புதுசாக போய் தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லை ஏதோ நிபுணராக இருந்த மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசுகிறாரு. ஒன்றும் கதைக்கு உதவலை, ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை அவருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவிக்காரன் சாட்டம் பாலம், செல்லூர் பாலம், ஆரப்பாளையம் பாலம் அத்தனையும் எங்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டு 3 தடுப்பணம் கட்டியிருக்கோம். நிறையாத மாரியம்மங்களும் தெப்ப கொடுத்து நிறைச்சி இது மாதிரி நாங்கள் சாதனையை சொல்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியான கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் எதையும் சொல்லலை. அவர் முதல்ல நல்ல கதையை எழுதினார், இப்போ கதை விடுறார், அதுலேயும் சரத்து இல்லை. சரக்கு இருந்தால் பொதுவாக சரக்கு முறுக்கா செட்டியார் முறுக்கான்னு சொல்லுவாங்க ஒரு பொதுவாக. இன்னைக்கு அவர்கிட்ட சரக்கும் இல்லை செட்டியார் முறுக்கும் இல்லை, அந்த கூட்டணி வலு இல்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு அவர் நல்லா மாட்டிக்கொண்ட ஆடாக இருக்கிறார். ஒன்றும் சிங்கம், ஒரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் சிறுத்தை, இந்த சிறுத்தைக்கும் இடையில மாட்டிய ஆட்டுக்குட்டியாக என்னை மாட்டிக்கொண்டு என்ன பேசுறோம்னு தெரியும் பிதட்டி கொண்டு இருக்கிறார். 3 அணி போட்டியாக தான் முதல்ல முன்னிறுத்தினாங்க, பாஜக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி. இப்போ இது எந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு நினைக்கிறேன். இது பொறுத்தளவு மதுரையை பொறுத்தளவுங்க இது அரசியல் விழிப்புணர்வு மிக்க பூமி. இந்த பூமியில் வந்து பொதுவாக நான் சொல்கிறதுன்னா எங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் நடித்த படம் பாருங்கள், மற்ற யாரையுமே இதாக நம்பியார் தான் எங்களுக்கு எதிர், நம்பியாரை தான் தலைவர் எதிர்ப்பாங்க போட சொல்லுவார், இல்லை பிஎஸ் வீரப்பாவை போட சொல்லுவார், மனோகரனை போட சொல்லுவார். எங்களுக்கு இன்றைக்கி மனோகரனாக பிஎஸ் வீரப்பாவாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், மற்றலாம் சுஜிப்பி அவங்க. இப்போல்லாம் பேராசிரியர் பாவம் பேராசிரியர் சீனிவாசன் எனக்கு நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல பழக்கம் அன்பாக பழகக்கூடியவர். அவரை போய் காலத்தில் இப்போ நோட்டா விகாட்லையும் கம்மியாக ஓட்டுவாங்க போகிறாரு பாரதிய ஜனதா. அது மதுரையை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஆன்மீக பூமி, இந்த ஆன்மீக பூமியில் பாரதிய ஜனதா நம்ம சொல்லி ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கதைக்கு உதவாது தலைவரே, இந்த கத்திரிக்காய் கதையெல்லாம் இங்கே நடக்காது என்பது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு அது அந்த கட்சி வந்து நிச்சயமாக இந்த சும்மா யூடியூப்பு இந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் தூக்கி நிறுத்துறாங்க. இந்த பத்திரிக்கைலாம் செயற்கையாக தூக்கி நிப்பாட்டெல்லாம் நிற்காது. விளம்பரம் நல்லா இருக்கும் பாருங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கும், ட்ரெய்லர் படங்கள் பாருங்க, ட்ரெய்லர் நல்லா இருக்கும், படம் சொதைப்பிடும், படம் ஃப்ளாப் ஆயிரும். அது மாதிரி இப்போ ட்ரெய்லர் அவங்க போடுறதெல்லாம் ட்ரெய்லர் பாரதிய ஜனதா போடுறதுனா ரிசல்ட்டு ப்ளாப்பு படம் மக்கள் ஏற்றுக்கிறது அப்படின்றதான் வரும். இங்கே வந்து அதிமுக திமுக தான் தமிழ்நாட்டில் கலதில்ல. எங்களுடைய எதிரி இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லியிருக்கோம், மத்திய அரசுடைய வேதனைகளை எடுத்து சொல்லியிருக்கோம். மக்கள் நல்லா கேட்குறாங்க, டாக்டர் நல்லா பேசுகிறாரு,
எனவே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ராமராஜர் போன்ற நல்லாட்சி பிஜேபியால மட்டும்தான் தர முடியும் தமிழகத்துக்குன்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருக்கிறார். சரி, மோடிஜி நான் சொல்றேன், ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த அங்கே எந்த மக்கள் அதிகமாக வர்றாங்கன்னா அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுங்க. அவர் சொல்ற அவருக்கு என்ன தெரியும், அவர் அங்கே வடகோடியில் இருக்கார், தென்கோடியில் இருக்கிறது எழுதி கொடுக்குறவங்க அவர் சொல்லணும். ஏப்பா இதுவரைக்கும் 10 ஆண்டுகள் நம்ம ஒரு பாமரனாக கேட்குறேன், ஐயா சாமி மோடிஜி சாமி நீங்கள் தானே 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க, ஏன் காமராஜ் ஆட்சி கொடுக்கல, என் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கல, எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டோமா? இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னதே செய்யலை, அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னால் மக்களை ஏமாற்றுறாங்க. அது யாராக இருந்தாலும் இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் இந்த கட்சியை வந்து கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே வந்து பேரங்க பெருந்த அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விட்டது, இன்னைக்கு ஊழல் பெருத்து விட்டது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியை தொடங்கு. திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்க வரை அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் போயாது ஒழியாதுன்னு புரட்சி தலைவன் புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க. அதே வழியில் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வழி நடத்தி கொண்டிருக்கார். ஒருத்தர் பாருங்க இங்கே எங்கிட்ட எப்படி இருந்தவர், எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாப்பழத்தை தூக்கிட்டு அவர் நிக்கிற காட்சியை பாருங்க. பழுக்காது பழுக்கிறதுன்னு சொல்றாங்க, அழுகி போகுது. அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாச்சு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவை எவ்வளவு கேசம் எவ்வளவு கொச்சைப்படுத்துறமோ பேசினார் அண்ணாமலை. எனக்குங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க பிரிப்பா? அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்கார், அவர் நாமக்கல் மாவட்டம், அது கரூர் மாவட்டமா தெரியல. எங்களுக்கு என்ன இருக்கு, அவர் எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர்களை அண்ணாவை பற்றி பேசுகிறார், தந்தைய பெரியாரை பற்றி பேசுகிறார் பேசினார். அப்படி இதே டீ அடிக்கிறார் நம்ம பன்னீர் அவர்கள், பன்னீர்செல்வம் நான் ஓபிஎஸ் அவர்கள். அவர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா நாட்டுக்கு தெரியுதுன்னா 3 முறை நீங்களே போடுறீங்க, 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக, இந்த 3 முறை முதலமைச்சராக யார் காரணம்? அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை அவர் பேசுறாரு, இவர் கைகூப்பி நின்று ஓட்டு கேட்கிறார்.